வணக்கம், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லா சப்ஸ்கிரைபருக்கும், என்னுடைய தோழன்தொழிக்கும் என்னுடைய இன்றைய மாலை வணக்கம். நம்ம வீட்டில் குழந்தைங்க செல்லமாக அடித்தாலோ கோவமாக அடித்தாலோ உடனே கோவமாக உனக்கான பதிலடி அப்படின்னு அடிப்பாங்க பாருங்கள். அந்த பதிலடி தாங்க இங்கே நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். இந்த அடி என்னுடைய சப்ஸ்கிரைபருக்கு, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கோ, என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கோ கிடையாது. ஏன்னா என்கிட்ட படித்த அத்தனை ஸ்டூடெண்ட்ஸும் அவங்களுடைய அன்பு தான் எனக்கு பேக் போன், அவங்க தான் எனக்கு மோட்டிவேஷன். நான் பார்க்கவே முடியாதுன்னு நினச்ச ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி என்கிட்ட. நான் எத்தனை பேரை நான் தொலைச்சனோ, எத்தனை என்னுடைய சைல்டுஹுட் ஃப்ரெண்ட்ஸை தொலைச்சனோ, அவங்க எல்லோரும் இன்றைக்கி என்கிட்ட இருக்கிறாங்க. சப்ஸ்கிரைபராக என்னை மோட்டிவேட் பண்ண பின்னாடி இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க முன்னாடி இருந்து நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ஒரு சாட்டுக்கும், ஒரு ஒரு என்னுடைய வீடியோக்கும் அவங்க வாட்ஸ்அப் கமெண்ட் பண்ணுறாங்க. ரொம்ப தேங்க்ஸ். ஆனால் நான் அன்னோன் பர்சனுக்கு மெசஞ்சரில் மெசேஜ் பண்ண மாட்டேன், சாரி. இதுக்கு காரணங்கள் இருக்குது. அந்த காரணங்களை தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். அதாவது கடந்த ஒரு ரெண்டு நாளாகவே நான் சொல்லிகிட்ருக்கேன், தேவையில்லாமல், அதாவது தேவையில்லாமல் காத்தோட சில தூசும் பறந்து வரும் தெரியுமா? அதை பற்றி நம்ம ஃபீல் பண்ண என்ன ஆகிறது, உங்கள் முன்னாடி நிற்க முடியாதுல்ல. அதை பற்றி தாங்க ஷேர் பண்ண போகிறேன். இந்த டாக் சில இடியட்ஸ்க்கான பதிலடி, சரிங்களா? என்னோடய பேச்சு சரியில்லைனா நீங்கள் ஃபீட்பேக் கொடுக்கலாம் தான் சொல்லியிருக்கேன். என்னை பற்றி டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எந்த விதத்துலேயும் கிடையாது. என்னை பற்றி நீங்கள் டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்கள் தங்கையோ, உங்களுடைய கூட பிறந்த சகோதரிகளையும், உங்கள் அம்மாவையும், உங்களுக்கு பிடிச்ச பொண்ணை டிஸ்கிரைப் பண்ணுறதாக நினச்சிக்கோங்க, சரிங்களா? என்னை பற்றி டிஸ்கிரைப் பண்ணுற யாருக்குமே அருகதை கிடையாது. ஏன்னா இது அவ்வளோ கோபம், ஆனால் அந்த ஒரு நிமிஷம்தான், அதுக்கப்புறம் நான் பறந்து போயிடுச்சு. இன்றைக்கி ஒரு சப்ஸ்கிரைபர் காலையில் மொபைல் எடுத்து பார்த்த உடனே மார்னிங் தான் நான் செக் பண்ணுவேன், ஒரு பேட் கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. காற்றுல தென்றல் காற்றோட தூசம் பறந்து வரும்ல, சம்டைம்ஸ் கண்ணை உறுத்தும், அது மாதிரி போயிட்டே இருக்கணும், சரிங்களா? நீங்கள் கொடுக்குற அந்த ஃபீட்பேக், என்னை பற்றி டிஸ்கிரைப் பண்ணுறது உங்கள் தங்கை பற்றியோ, உங்கள் அப்பா அம்மா பற்றியோ, உங்கள் அம்மாவை பற்றியோ கொடுக்குற டிஸ்கிரிப்ஷன் தான் நான் எடுத்துப்பேன், சரிங்களா? நானும் ஒரு பெண், அந்த கோபம் இருக்குமல்ல. ஓகே, என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப அன்பானவர்கள், என்னை மோட்டிவேட் பண்ணுறவர்கள். இன்றைக்கி நான் பேசுகிறேன்னா என் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லாமல் இல்லை, என்னுடைய ஃபஸ்ட்டு வீடியோவிலேருந்து இன்றைக்கி அப்டேட் பண்ணுற வீடியோஸ் வரைக்கும் எனக்கு டைட்டில் கொடுக்குறவங்க ஒருத்தவங்களாக இருப்பாங்க. நான் சிந்திக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், நாம் இதை பண்ணுங்கள் மேம், அதை பண்ணுங்க மேம், மோட்டிவேட் பண்ணுற என்னுடைய அன்பான ஸ்டூடெண்ட்ஸ் தான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ். இமான்வேல்னு ஒரு ஸ்டூடெண்ட், இமான்வேல், அவன் மேம் இந்த டாபிக் பண்ணுங்கள் மேம், இதை பற்றி பேசுங்கள் மேம், நிறையா வரும், உங்களுக்கு நிறையா சப்ஸ்கிரைபர் வருவாங்க, லைக்ஸ் வரும்னு சொல்லிட்டு அவனுடைய ஒரு ஒரு என்னுடைய டாக்லேயும் இமான்வேல் பற்றி இல்லாமல் இல்லை. ஏன்னா என்னுடைய அன்பான, என்ன மோட்டிவேட் பண்ணுற அன்பான என்னுடைய ஃப்ரெண்ட் ப்ளஸ் என்னுடைய ஸ்டூடெண்ட், சரிங்களா? அதை மாதிரி நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க, சொல்லலாம் கரெக்டாக, இது பண்ணுங்கள் மேம் இதை, அதை மாதிரி ஆல்மோஸ்ட் அருள் ஜோதி அப்படின்னு அந்த என்னுடைய வீடியோவுக்கு பேர் வச்சு அந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் எனக்கு ஆரம்ப காலத்தில் பண்ணி கொடுத்துருக்காங்க. அவர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கம், சரிங்களா? அதுக்கப்புறம் நான் இன்றைக்கி உங்களுக்கு முன்னாடி நிற்கிறதுக்கு நிறையா பேர் கேட்குறாங்க மெசஞ்சரில், மேம் உங்களுக்கு என்ன மோட்டிவேட், ஏன் இந்த மாதிரி வீடியோ பண்ணுறீங்க? எனக்கு மோட்டிவேஷன், தொலைஞ்சு போன அத்தனை ஸ்டூடெண்ட்ஸை நான் கொண்டு வந்திருக்கேன், அதுதான் மோட்டிவேஷன், சரிங்களா? 4-5 வருஷத்துக்கு முன்னாடி நான் தொலைச்ச அத்தனை ஸ்டூடெண்ட்ஸும் என்கிட்ட வந்துட்டுருக்காங்க, சப்ஸ்கிரைபராக என்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அதுதான் எனக்கு அன்பான, நான் எதிர்பார்க்குற ஒரு விஷயம். என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே என்கிட்ட படித்த ஸ்டூடெண்ட்ஸ், என்ன தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே தப்பானவங்க கிடையாது. ஏன்னா என் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியும் நான் எப்படின்னு, அவங்களுக்கு அவங்க எந்த லெவலுக்கு வளர்ந்துருக்காங்கன்னு. இன்றைக்கி அட்வொகேட்டாகவும், போலீஸ் மேனாகவும், இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்ராடில் சவுதி அரேபியில் கூட ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அதை மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம், ஏன் கலிஃபோர்னியாவில் கூட ஒரு ஸ்டூடெண்ட் ஒர்க் பண்ணுறான். ஸோ இதை மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்லாம்
எனக்கு கொடுக்குற மோட்டிவேஷன் தான் இன்றைக்கி நான் உங்கள் முன்னாடி. நீங்கள் இல்லைன்னா நான் கிடையாது. இன்றைக்கி என்னுடைய சப்ஸ்கிரைபர் 210 வச்சுக்கோங்களேன். இன்னும் 2000 பார்க்க வேண்டியது இருக்குல்ல. 2000 மேலேயும் வரும். 2000 இதுங்காட்டியும் இந்த இடியட்ஸ் பேசுகிற பேச்சை நான் மனசுக்குள்ளே எடுத்துக்கிட்டேன்னா, நான் காதில் வாங்கிட்டேன்னா, ஏன் மனசு வலிச்சதுன்னா, அதுக்கு ஒன்றுமே இல்லாத ஆகிடும்ல. இந்த பக்கம் பார்க்குறோமா படிக்கிறோமா, அந்த ஒரு நிமிஷம் தான் வலிக்கும், அதுக்கப்புறம் வலிக்காது. ஸோ என்ன டிஸ்கரைப் பண்ணுறதுக்கு யாருக்கும் எதுவும் கிடையாது. என் டாக் உனக்கு பிடிக்கலையா, எதை மாதிரி டாக் வேணும் அப்படி தான். என்னுடைய அன்பான ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் என்னுடைய அன்பான தோழன் தோழிகளுக்கும் என்னுடைய டாக் உங்களுக்கு நான் என்ன மனசில் நினச்சினோ என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை கலந்து உங்களுக்கு நான் கொடுக்குறேன், சரிங்களா? இது என்னுடைய எனக்கு லைட்டாக தோணுச்சுல சில இடியட்ஸ். நேற்று ஹரீஷ் என்ற ஒரு பையன், அவன் 10th கூட முடிச்சிருக்க மாட்டான், அவன் ஒரு கமெண்ட்ஸ் பண்ணுறான். இன்றைக்கி யாருனே தெரியாது ஒரு நபர் சப்ஸ்கிரைபர், அன்பு அன்பு. ஸோ இதை மாதிரிலாம் பேட் கமெண்ட்ஸ், இந்த பேட் இடியட்ஸ் பற்றி நான் மனசில் ஏற்றிக்கணும்னு அவசியம் இல்லைல்ல. என்னைக்கு ஏன்னா நான் இன்னும் நிறையா பார்க்க வேண்டிய சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்குது. ஏன்னா என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ், நான் பேசுகிறேன்னா என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் தான் காரணம். எல்லாரும் சொல்லுவாங்க, டீச்சர் இஸ் ஆல்வேஸ் எ ஸ்டூடெண்ட், லேர்ன் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி நான் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்டூடெண்ட்டாகவும், ஒரு நல்ல ஃப்ரெண்டாகவும், நல்ல ஸ்பீக்கராகவும் நான் இருந்துகிட்ருக்கேன். இதுதான் என்னுடைய மோட்டிவேஷன் நான் இன்றைக்கி உங்கள் கிட்டே இருக்கேன்னா, சரிங்களா? நன்றி, வணக்கம். இன்னும் சந்திப்பில் சந்திக்கலாம்.